தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் ஆதரவாளர் கவிஞர் கண்ணன்ஜி சார் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழகத்திற்கும் அன்பு தம்பி இரும்புரைக்கும் வணக்கம். சார் இப்போ சமீபத்தில் வந்த செய்தி என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறதாகவும் பாஜகவிலே சேர போறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டைட்டில் வச்சு சில செய்திகள் எல்லாமே வந்திருக்கு. என்ன நடக்குது சார், நீங்க சொல்லுங்க. அது இந்த மதுரையில் ஒரு அறுதலி ஒன்று இருக்கு. இந்த செட்டப் செல்லப்பான்னு சொல்லுவாங்க, அவருடைய பையன் பொய் சக்தின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கிளப்பி விடுற திட்டமிட்ட சதி இது. பிஜேபியில் சேரணும்னு நினைச்சா டெல்லிக்கு போய் மோடியை பார்த்துட்டே சேரணுமா? பிஜேபியில் சேரணும்னு நினைச்சிருந்து விருப்பத்தை இங்கிருந்து சொன்னாலே போதாதா? இது மாதிரி தருதலைகள் தரைக்குருவான சில தகவல்களை பரப்பி விடுவாங்க. பாஜகங்கிறது அதிமுக ஒரு கூட்டணி கட்சி, அவ்வளவுதான். நம்மளுடைய தொடர்புங்கிறது ஐயா ஓபிஎஸ்க்கான தொடர்புங்கிறது பாஜகங்கிறது ஒரு தேசிய கட்சி, ஒரு மத்தியில் ஆளுங்கட்சி. அந்த கட்சிக்கு அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தொடர்பு. அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் பிரதமரை சந்திப்பது, கோரிக்கைகள் வைப்பது, அமித்ஷா அவர்களை சந்திப்பது, கோரிக்கை வைப்புங்கிறது இது ஒரு நடைமுறை. இது கூட்டணி தர்மத்தின் படி நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இவர்களும் பழனிசாமி தரப்பினரும் திமுகவுடன் அண்டர்ஸ்டாண்டிங்கை செய்து அமர்க்களப்படுத்துகிறார். இந்த ராஜ் சக்தி இந்த செய்தியை பரப்புற எடப்பாடி திமுகனுடைய அணியை சேர்ந்தவர்கள் அதுக்கு தலைமை வகிக்கிற பொய் சக்திய மதுரையில வாகன டெண்டர் எடுத்திருக்கிறாரு, எந்த ஆட்சியில் எடுத்திருக்கிறாரு. அப்படி நாங்கள் ஏதாவது ஓபிஎஸ் அணியை சார்ந்தவங்க யாராவது திமுகவோட டெண்டர் போட்டு முறைகேடுல ஈடுபட்டு இல்லை எந்த டெண்டராவது எடுத்திருக்கிறோமா? இல்லை ஐயா எந்த பிசினஸையாவது திமுக கட்சியினுடன் வச்சிருக்கிறாங்களா? இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்தியை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யாரும் நம்புறது. ஆனால் எடப்பாடி அணியை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ்க்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அளவுக்கு தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்களே இப்போ வரைக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பதுங்கிறது ஓபிஎஸ் இல்லை, இபிஎஸ். ஏன்னா எனக்கு இப்போ இன்னைக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இபிஎஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான நபர்கள் சொல்லி ஒரு 7-8 பேர் முதலமைச்சரை சந்திச்சு திமுகவில் சேரவிருப்பதாகவும் அதற்கான வாய்ப்பை தருபடியும் கேட்டிருக்கிறாங்க, திமுக சேர்றதுக்கான வாய்ப்பை. ஆனா முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற வந்த செய்தி என்னன்னா, இப்போதைக்கு வேண்டாம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்தந்த பகுதி மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் மந்திரிகிட்டையும் சொல்லி ஆஃப் பண்ணிட்டு, யாராரு திமுகவுக்கு சேர வர்றாங்கன்னு சொல்லி எடப்பாடி தரப்புக்கே தகவலை சொல்லியிருக்கிறாங்க, எடப்பாடிட்டே சொல்லியிருக்கிறாங்க. உங்க அணில இருந்து இப்படி வராங்க, நீங்க அவங்ககிட்ட நேரடியா பேசி என்ன அதிருப்தி இருக்கோ சரி பண்ணி விட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ யார் கூட்டணி வச்சிருக்கிறா, யார் கள்ள தொடர்பு ஏற்படுத்தி வச்சிருக்கிறா? சரி, இன்னொரு அமைச்சர், இன்னொரு முக்கியமான அமைச்சர், முதலமைச்சர் பக்கத்தில் இருந்தவர் என்னண்ணே இப்படி அவங்க வந்தால் சேர்த்துக்க வேண்டியதானே, நீங்கள் விஷயமா அவங்கள புறக்கணிச்சு வர்றீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எடப்பாடியை வீக் பண்ணக்கூடாது. இப்போ எடப்பாடியை வீக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஓபிஎஸ்க்கு சாதகமாக போயிடும். ஓபிஎஸ்க்கு சாதகமாக போனால் ஓபிஎஸ் கட்சிக்கு தலைமைக்கு வந்துட்டா அவர் கட்சியை ஒருங்கிணைச்சு கொண்டு போயிடுவார், பாஜகவோட கூட்டணியை வச்சிருவார். அப்போ பலமான கட்சியாக அது மாறியதுக்கு நாமளே காரணமாயிருவோம். அதனால அதிமுக எக்காலத்துலேயும் பலமான இயக்கமாக மீண்டும் தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு எடப்பாடி அந்த தரப்புலே வீக்குன்னு ஆயிடக்கூடாது. ஒரு ரெண்டு பிரிவு, அந்த பிரிவு அப்படியே கண்டினியூ பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இதை நிறுத்தி வச்சிருக்கிறோம். எடப்பாடி நம்ம என்ன சொல்லணும்னு கேட்குறவர் தானே, அதனால அவருக்கு ஒரு சலுகை காட்டுவோம். எடப்பாடியை நம்ம வீக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முதல்வர் கரிசனம் காட்டுகிறார் என்றால், யார் கள்ள தொடர்பு வச்சிருக்கிறது, யார் கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறது, இதற்கு பேர் என்ன, இதற்கு பேர் என்ன, அது பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கிற உறவு என்ன உறவு, இது அரசியல் வப்பாட்டியாக மாறிவிட்டாருன்னு எங்க அண்ணன் மருந்து அழகராஜன் புலிகருப்பு செயலர் சொல்வார். முதல்வர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி அரசியல் வப்பாட்டியாகவே மாறிவிட்டார். அதான் அவர் இப்ப மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்குள்ளதான் கள்ள கூட்டணி இருக்கிறது, கள்ள தொடர்பு இருக்கிறது.
நாங்க திமுக கூட்டணி வச்சுட்டு எப்படி பாஜக கூட பயணிக்க முடியும், பாஜக கூட்டணியில் எப்படி இருக்க முடியும், அதிமுகவை எப்படி மீட்க முடியும், அதிமுகவை ஏன் ஒன்றிணைக்க வேண்டும் நினைக்கிறோம், அதிமுக ஒன்றிணைச்சு கூட்டணியை பலப்படுத்தினா தானே திமுகவை வீழ்த்த முடியும், அதற்கான முயற்சித்தானே ஐயா ஓபிஎஸ் எடுத்துக்கிறாரு, அப்படி எடுக்கும்போது எப்படி திமுக கூட்டணி வைக்க முடியும். ஆக இது அவரின் முயற்சிக்கு திட்டமிட்டு போடப்படும் முட்டுக்கட்டை. இதெல்லாம் மீறி வருவோம். இந்த மாதிரி அரசியல் அவதூறுகளை எல்லாம் பரப்புகிறவர்கள் பரப்பட்டும், போற்றுவார் போற்றுட்டும், புழுதிவாதி சூட்டுவார் சூட்டட்டும், என் கடமை இணைப்பே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்கிட்டு இருக்காரு. கட்சியை இணைப்போம், அந்த மாதிரி புல்லுருவிகளையும் அரசியல் தற்கொலைகளையும் நிச்சயம் புறக்கணிப்போம். ஆனா சார் என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, இந்த பக்கம் பார்த்தா நேற்று டிடிவி தினகரன் அவர் தனியா ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க, இங்கே கேசிபி சார் அவங்க வந்து தனியா ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த அளவுக்கு நீங்களும் சொல்றீங்க ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாங்கன்னு சொல்லி இப்படி தனித்தனியா எல்லாருமே நின்றுக்கிட்டு அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்றப்போ இது கரெக்டான ஒரு வியூ பாயிண்ட்டுக்குள்ள வருமா? இந்த கேள்வி எல்லார் மத்தியிலையும் எல்லார் மனங்களிலும் இருக்கு. அண்ணன் டிடிவி நடத்துவது தனி கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக கூட்டணிக்கு வருவேன், பழனிசாமி இருக்கிற வரை இணைப்பு இருக்கு வழி இல்லைன்னா அவர் சொல்லிட்டார், அவர் ஸ்டாண்ட் எல்லாம் கரெக்டாக. இப்ப இணைக்கணும் அப்படின்னு யார் யார் விரும்புறா? திருமதி வி கே சசிகலா, கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ், ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த அண்ணன் கேசிபி, ஜேசிடி, அண்ணன் புகழேந்தி போன்றவர்கள் நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருடைய நினைப்புமே எப்படி இருக்கு? கட்சியை ஒருங்கிணைக்கணும், மீண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி காலத்துல இருந்த கட்சி மாதிரி பலமான கட்சியை மாத்தணும்னு இருக்காங்க. இதற்கு யாரு முட்டுக்கட்ட போடுறா? இதை யாரு முடியாதுன்னு சொல்றா? ஒரே ஒரு நபர், ஒற்றை நபர், சிலுவம்பாளையத்தை சேர்ந்த பழனிசாமி. இவருக்கு தான் அதிமுக ஒற்றுமைப்படுவதிலும் ஒன்றிணைவதிலும் விருப்பம் இல்லை. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், இவ்வளோ பேர் வந்து டீம் ஒர்க்காக சேர்ந்து அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்றீங்க, எடப்பாடியை பார்த்து அவ்வளவு கடினமாக இருக்கிறதா? இல்லை, இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அதிமுகவினுடைய பொதுக்குழு முறையற்ற முறையில் கூட்டப்பட்டாலும் பழனிசாமியினுடைய சதிக்கு பலியாகி நம்பி பழனிசாமி ஒற்றை தலைமை என்னையை தேர்ந்தெடுத்து விட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பயங்கரமான பராக்கிரமத்தை செஞ்சிருவேன், வானவில்ல கயரா மாத்திருவேன்னு சொல்லி புழுகு மூட்டைகளை புல்லரிக்காம அவிழ்த்து விட்டு நம்ப வச்சுட்டார் அன்னைக்கு நிர்வாகிகளை. அவர்களும் நம்பி கட்சி இப்படி பிரிஞ்சு போகும் பிளந்து போகணும்னு அவங்களும் அன்னைக்கு நினைக்கல. பழனிசாமியை முன்னிலைப்படுத்திட்டா கட்சி பெருசா மூர்க்கத்தனமா முன்னேறும் நினைச்சாங்க. ஆனா இப்ப போக போகத்தான் தெரியுது, கழுத தெஞ்சு கட்டருபான கதையா அது, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தொடரும் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்க ஆரம்பிச்சோம். முதல்ல இரட்டை தலைமை தான் இதுக்கு காரணம் நாங்க. ஆனா இரட்டை தலைமையில இருக்கும்போது வாங்கின வாக்கு வங்கியை விட இப்ப ஒற்றை தலைமை ஒண்ணுமில்லாத தலைமையா போயிடுச்சு. பழனிசாமியால வெற்றியை பெற்று தர முடியவில்லை, கட்சியை பலமான இயக்கமாக மாற்ற முடியவில்லை, தொண்டர்களை ஒருங்கிணைக்க முடியவில்லை. பழனிசாமியினுடைய தலைமை தற்குறி தலைமைங்கிறத எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, கூட்டணி கட்சியும் விமர்சிக்கிறாங்க, மீடியாக்கள்ல பழனிசாமி ஒரு லீடரா எஸ்டாப்ளிஷ் ஆகல, தன்னை லீடர்னு எங்கேயுமே அவர் ப்ரூவ் பண்ணல, அவர்கிட்ட பேச்சாற்றல் இல்லை, எழுத்தாற்றல் இல்லை, சொல்லாற்றல் இல்லை, செயலாற்றல் இல்லை, ஆற்றலோ அறிவோ அன்போ அரவணைப்போ இப்படி ஒரு தலைவர்களுக்கு உண்டான தகுதிகள் என்று சொல்லப்படுகிற எந்த தகுதியும் இல்லை. அவர் எப்படி செயல்படுறாரு? ஒரு கிளை செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு ஒன்றிய சேர்மன், யூனியன் சேர்மன், ஒன்றிய கவுன்சிலர், அந்த நிலையில தான் அவர் சிந்தனை செயல்பாடுகள் இருக்கு. எதிர்கட்சிக்காரனை வீழ்த்துவதை விட்டுப்பட்டு தன் கட்சிக்காரனையே வீழ்த்துவது எப்படி அப்படி, இந்த கட்சிக்குள்ள சீட்டு கிடைக்காம தவிக்கிறவனுக்கு தான் இருக்கும், தன் கட்சிக்காரனவே காட்டி கொடுத்துருவான், தன் கட்சிக்காரனவே கூட்டு கொடுத்துருவான், அவங்களை அப்புறப்படுத்தி விட்டு தான் இவன் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைப்ப. அதே சிந்தனை தான் முதலமைச்சராகவே ஆனாலும் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டாலும் பழனிசாமிக்கு அந்த ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் சிந்தனையிலிருந்து அவர் சிந்தனை மாறவே இல்லை. பிராட் திங்கிங், ஒரு லீடருக்கான குவாலிட்டி எதுவுமே பழனிசாமிட்டே இல்லை.
அதனால பழனிசாமியால தோல்வியைத்தான் அதிமுக பரிசீலிக்க முடியுது, வெற்றியை கொடுக்க முடியல. ஐயோ, தவறான தலைமையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோமே, நம்ம தெரியாம தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு இப்ப தலைமை கழக நிர்வாகிகளிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரை அனைவருமே பழனிசாமியை அப்புறப்படுத்த வேண்டும்ங்கிற சிந்தனைக்கு வந்துட்டாங்க. அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அது எப்படி கொடுப்பது, யார் மூலம் கொடுப்பது என்பதற்கான பூர்வாங்க வேலைகள் நடைபெறுகிறது. அதனால விஷயம், பழனிசாமியும் ஒரு நாள் அப்புறப்படுத்தப்படுவார், அதிமுக பழனிசாமியினுடைய பிடியிலிருந்து மீட்கப்படும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதி அவர்களை பார்த்து என்ன சொன்னார், கருணாநிதி ஒரு தீய சக்தி, அது நம்மை மாத்திரமல்ல தமிழக மக்களையும் சேர்த்து அழிக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்ப என்ன நடக்குது, பழனிசாமி செய்யற துரோகம் எல்லாம் பார்க்கும்போது பழனிசாமி அதிமுகவுக்கே ஒரு துரோக சக்தி. எப்படி கருணாநிதி அவர்கள் அதிமுகவுக்கு தீய சக்தியா இருந்தாரோ, இப்பொழுது பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு துரோக சக்தியாகவே இருக்கிறார். இந்த தீய சக்தியும் துரோக சக்தியும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை அழிக்கின்ற அழிவு சக்திகளாக செயல்படுகின்றன. அப்ப திமுகவை எதிர்ப்பது மட்டுமல்ல நம்ம நோக்கம், பழனிசாமியை அப்புறப்படுத்துவதும் நம்மளுடைய தலையாய கடமையாகிறது. அப்பனாத்தான் அதிமுகவை மீட்க முடியும், பழனிசாமி அப்புறப்படுத்தினாத்தான் அதிமுகவை ஆட்சிக்கே கொண்டு வர முடியும். பழனிசாமி முகத்தை கட்டி எப்படி நம்ம ஓட்டு வாங்குறது, அந்த முகம் என்ன புரட்சி தலைவர் மாதிரி முகராசியான முகமா, புரட்சி தலைவி அம்மா மாதிரி வசீகரமான முகமா? ஆனா அவங்கள்ட்ட சின்னம் இருக்கே சார், இவங்களுடைய அடையாளமாக இருந்த அந்த இரட்டை இலை சின்னம் அவங்க கிட்ட தானே இருக்கு. இரட்டை இலை சின்னம் மூன்று பொது தேர்தல்களில் 10% கம்மியான வாக்குகளை பெற்றுவிட்டால் அது பழனிசாமிக்கும் சொந்தம் இல்லை. சின்னம்ங்கிறது தேர்தல் ஆணையத்தின் சொத்து, எந்த தனிப்பட்ட கட்சியின் சொத்து கிடையாது. அப்ப இப்ப அதிமுகவுக்கு 20% வாக்கு, 40-45 இருந்து 20 ஆயிருக்கு. 20 பழனிசாமி தலைமை தொடர்ந்து நினைச்சா 15 ஆகும், 10 ஆகும், 5 ஆகும். அப்ப ரிவர்ஸ் கீர்ல தான் பயணிப்பார் பழனிசாமி. அப்ப என்ன ஆயிரும், 3 தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறத அதிமுக இழந்துட்டா சின்னமே கிடையாது, கட்சியே கிடையாது, எல்லாரும் சுயேட்சை. அந்த நிலைக்கு பழனிசாமி கொண்டு போகணும்னு விரும்புறாரா? அவர்கிட்ட அப்படி இருந்து சின்னம் இருக்கிறது தான், கட்சி இருக்கிறது, கொடி இருக்கிறது, வெற்றி எங்கே இருக்கிறது? ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக எதிர்கட்சியாக மாறி இருக்கிறது. பழனிசாமியின் தலைமையில் எதிர்கட்சியின் நிலைமைக்கு கூட ஆபத்து வந்து விடும் என்றால் பழனிசாமி என்ன பராக்கிரமசாலியா? ஒரு தலைவன் வந்து வெற்றி பெற்றால் தானே அவனை தலைவனை கொண்டாட முடியும். தொடர்ந்து தோல்வியை நீங்க பரிசீலிச்சீங்கன்னா உங்களை தூக்கி எப்படி நம்ம கொண்டாட முடியும்? அப்ப இந்த நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த நடைமுறை சிக்கல்லாம் பார்க்கும்போது பழனிசாமி கூட்டணியவும் கட்டமைக்க முடியாது, அதிமுகவையும் ஒன்றிணைக்க முடியாது. அவர் தன் மீது உள்ள கொலை கொள்ளை வழக்குகள், டெண்டர் முறைகள் வழக்குகள் போன்ற வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக திமுகவுடன் மறைமுக கூட்டணியை வைத்து அவர்கள் எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் முட்டுக் கொடுப்பது மட்டுமல்ல, முக ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடி பழனிசாமி முட்டி குனிவதையும் தனது வேலையாகவே மாற்றிவிட்டார். அதனால பழனிசாமி அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும்ங்கிற கட்டாயத்துல இப்ப அதிமுக இருக்கு. அதை நோக்கிய பயணம் துவங்க ஆரம்பித்து விட்டது, அதற்கான கொடி இன்றைக்கு வீசப்பட்டு விட்டது. இப்பொழுது கூட தலைவர் சுந்தரத்தின் மீது கட்சிக்கு புறம்பாக ஏதோ பண்ணிவிட்டாருன்னு சொல்லி அவரை நீக்கி. ஆமாம், அதை கூட கேட்கலாம். ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசன் வந்து இந்த சமயத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குற, அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்க, யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படிங்கிற ஒன்று சொல்கிறாரு. இந்த பக்கம் தலவாய் சுந்தரம் அவர்களை வந்து பொறுப்பில் இருந்து நீக்கிறாங்க. அதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த பேரணியை வந்து துவங்கி வச்சது கூட ஒரு காரணமாக இருக்கலாமோ, இல்லை துவங்கி வைத்திருந்தார் அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கன்னியாகுமரியில் தமிழகத்திலே திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வந்தாலும் கன்னியாகுமரி என்கிற மாவட்டம் தொடர்ந்து தேசியத்தின் பக்கம்தான் நின்றிருக்கிறது. அவர்களுக்கு காங்கிரஸும் பிஜேபியும் சமதளத்தில் வைத்துத்தான் அவர்கள் தொடர்ந்து பார்க்கிறார்கள். அந்த திமுக வெற்றி பெறினாலும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றாலும் காங்கிரஸோ அல்லது பாஜக தயவு நிச்சயம் அங்கே தேவைப்படும். அதனால காங்கிரஸை இப்ப தன்மயப்படுத்த முடியாது.
அது திமுகவுடன் கூட்டணி இருக்கிறது. அப்ப பிஜேபியினுடைய தயவு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அதிமுகவினருக்கு தேவை. அது போக தலைவர் சுந்தரம் இன்று மட்டுமா கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார், ஒவ்வொரு வருடமும் RSS பேரணி நடக்கும் போது அதிமுக கூட்டணி இருக்கும்போது அவர் அது ஒரு வேலையாகவே செய்திருக்கிறார். RSS சாக்காக்களுக்கெல்லாம் அவர் இடமளித்திருக்கிறார், அதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறார். சரி, தலவாய் சுந்தரம் துவக்கி வச்சு தப்பு செய்து விட்டார் என்றால் பழனிசாமி என்ன கொள்கை குன்றா திராவிட சிசுவா? இல்ல, இப்ப வந்து பாஜக விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்களோட மீட்டிங்ல எதுலயுமே போய் அட்டன் பண்ணலையா அதிமுகவினர்? பாஜகங்கிறது தான் கட்சி, RSSங்கிறது ஒரு சங்கம். பாஜகவோட அவங்களுக்கு கொள்கை பரப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றாக தானே இப்ப நம்ம பாக்குறோம் இருக்கு. அதாவது RSSங்கிறது ஒரு அமைப்பு, அது பாஜகவை ஆதரிக்கிறது, அவ்வளவுதான. அதுக்கும் கட்சி நிகழ்வுகளுக்கும் என்ன தொடர்பு? RSS பாஜகவை ஆதரிக்கிறது, ஆதரிக்கும், இந்துங்கிற முறைப்படியில ஆதரிப்பாங்க. அதிமுகவை RSS ஆதரிச்சதே இல்லையா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்க ஆட்சியில் இருக்கும்போது RSS அதிமுகவை ஆதரிச்சது இல்லையா? புரட்சி தலைவர் MGR இருக்கும்போது RSS அதிமுகவை ஆதரிக்கலையா? யாரெல்லாம் இந்துக்களை புறக்கணிக்காமல் அவர்களையும் சேர்த்து பயணிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் RSS தன்னுடைய ஆதரவை தந்திருக்கிறது. இன்னொன்று, இதெல்லாம் விட மீண்டும் தலவாய் சுந்தரம் அந்த தொகுதியில வெற்றி பெறணும்னா பிஜேபியின் தயவு RSS தயவு அவருக்கு தேவை. அது இல்லாம அவர் வெற்றி பெற முடியாது. ஏன்னா நான் 1.5 வருஷத்துல தேர்தல், பழனிசாமி பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தா கவுண்டரும் 1 இயர் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, அதுலயும் ஒரு பிரிவு மட்டும்தான் ஓட்டு போடும். கன்னியாகுமரிக்கும் கவுண்டருக்கும் சம்மந்தம் கிடையாது, என்ன வங்கக்கடலுக்கும் வன்னியர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்ப எது சம்மந்தம்னு பார்த்துதான் அவர் வேலை செய்வாரு தலைவாசு. இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு பழனிசாமி என்ன திராவிட சிசுவா? திராவிடத்தை பத்தி கேள்வி கேட்கும் போதே பழனிசாமி என்ன சொன்னாரு? அதெல்லாம் பெரியாள்கிட்ட கேளுங்க, படிச்சவங்கிட்ட கேளுங்க, விவரமான கேளுங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய சப்ஜெக்ட், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்காரு. எப்ப அதிமுகவின் பொதுச் செயலாளர்னு தனக்குத்தானே கூதிக்கிட்டா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு மாபெரும் மக்கள் கட்சிக்கு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சொல்ற பழனிசாமி திராவிடத்தை பத்தி, திராவிடத்தை பத்தி உங்களுக்கு தெரியல, நீ எதுக்கு திராவிடத்து கொள்கையை பத்தி பேசுத? அது ஏதாவது திராவிடத்தின் நோக்கம் புரிஞ்சு திராவிடத்தின் செயல்பாடு அறிஞ்சு திராவிடத்தில் ஊறி தொலைத்திருந்தால் நான் RSSக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லலாம். உனக்கு RSSவும் தெரியாது, RSS முழு விளக்கமும் தெரியாது, திராவிட பத்தியும் புரியாது, அப்புறம் எதுக்கு போய் நீ ஆக்ஷனு அப்படின்னு எடுக்கிற? இது போக பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது RSS தயவு தேவைப்பட்டுச்சு, பழனிசாமி ஆட்சி அதிகாரம் தொடர்வதற்கு பிஜேபி தயவு தேவைப்பட்டுச்சு. அப்ப எல்லாம் RSSும் பிஜேபியும் பழனிசாமிக்கு நல்லவர்கள், இப்ப மட்டும் தீண்ட தகாதவர்களா? RSS இயக்கம்னு தீண்ட தகாத இயக்கமா? பழனிசாமிக்கு வந்தா ரத்தம், தலவாசத்துக்கு வந்தா தக்காளி சட்னியா? இது பழனிசாமி செய்கிற நாடகம் நடிப்பு. இதெல்லாம் செஞ்சுட்டா சிறுபான்மையின் மக்கள் பழனிசாமி நம்பிடுவாங்களா? எந்த மக்களும் நம்பிக்கையற்று போனவர் தான் பழனிசாமி. இல்ல, அப்படிதானே அவங்க பாக்குறாங்க. இப்போ தேர்தல் காலத்துல அவங்க இதில் பாக்குறப்ப அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கல அப்படிங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு அவங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறதானே? ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விசிகாவில் வந்து ஆதவர்ஜினா அவங்க சொன்ன அந்த டேட்டா படி பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் வந்து சொல்லுவாங்க, பாஜகவோட கூட்டணியில் இருந்தப்பயே அதிமுகவோட ஓட்டு ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த தேர்தலில் இருக்கப்போ இவங்க பிஜேபியோடய கூட்டணியில் இல்லை. ஸோ அதனால் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக அணி ஒருவேளை அதிக ரேஷியோ வர வாய்ப்பு இருக்கா இந்த மாநில தேர்தலை பொறுத்த மட்டும்? அதாவது பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் சாதி, மொழி, மத, இன அப்படின்னு எந்த ரேஷியோக்குள்ளும் சிக்காமல் மனிதனை மனிதனாக பார்த்து ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்புறப்புகளே என்று நினைச்சு என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே அப்படின்னு தமிழக மக்களை சொல்லித்தான் அதிமுக இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சிச்சு. இங்க பெரும்பான்மையினருக்கும் சிறுபான்மையினருக்கும் எந்த வேறுபாடும் எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கும் எங்களுக்கு முகமதீர்கள் மாமா மச்சினம் தான், கிருஷ்ணா இருந்தா அவங்க அண்ணன் தம்பி தான், அப்படித்தான் உறவு முறையில தான் நாங்கள் பயணிக்கிறோம், பயணிப்போம்.
அது எப்ப கெட்டு போச்சு? பிஜேபி கூட புரட்சி தலைவி அம்மா கூட்டணி வைக்கும் போது அந்த சிறுபான்மை ஓட்டு மிஸ் ஆச்சா, விழுந்துச்சுல? பிஜேபி தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியதே யாரு? 1998 புரட்சி தலைவி அம்மா தானே. அப்ப எப்படியா பிஜேபி வெற்றி பெற முடிஞ்சு? சரி, நாங்க கூட்டணியிட்ட விட்டுட்டு வந்தாலும் திமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சுச்சுல, அப்ப பிஜேபி வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போச்சு இல்ல, அப்ப எப்படி அவங்களால வாக்கு வாங்க முடிஞ்சு? அப்ப அவங்களுக்கே வந்து சிறுபான்மையினர் ஓட்டு விழுந்துச்சு. இப்ப வரைக்கும் அம்மா இருக்கும்போது ஏன் சிறுபான்மை ஓட்டு விழுந்துச்சுன்னா, நம்பிக்கை. அம்மா அவர்கள் பிஜேபி கூடயே கூட்டணி வைத்தாலும் சிறுபான்மை மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு தலைவர் மேல வச்ச நம்பிக்கை. இன்னைக்கு பழனிசாமி மீது எந்த நம்பிக்கை வைக்கிறது? இவர் சொந்த கட்சிக்காரனுக்கே துரோகம் பண்றாரு, கூட இருக்கிறவங்களுக்கே குளிய தோண்டி புதைக்கிறாரு, இவருக்கு பதவி கொடுத்தவங்களவே பதம் பார்க்கிறாரு, இவர் நன்றி மறந்தவராச்சு, இவரை நம்பி அந்த கட்சிக்காரனே போக மாட்டேங்கிறானே, அப்ப நாம எப்படி போகிறது அப்படின்னு நினைச்சு வேற வழி இல்லாம அவர்கள் திமுக போறாங்க. அதிமுகவுல பழனிசாமி தலைமை நல்ல தலைமை இல்லை. பழனிசாமியால் கட்சியவும் காப்பாற்ற முடியாது, அவரை நம்பி போன மக்களையும் காப்பாற்ற முடியாதுங்கிற நம்பிக்கையின்மை ஏற்பட்டதன் காரணமாக தான் திமுகவுக்கு அந்த வாக்கு விழுகுது. பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டோங்கிறதுக்காக இல்ல, பிஜேபியிலேயே ஓட்டு போடுற எத்தனை முஸ்லீம் இருக்கிறாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுற எத்தனை கிறிஸ்டின் இருக்காங்க, நேரடியாவே வாக்களிக்கிறாங்களே. இப்ப வேலூர் இப்ராஹிம் எல்லாம் முகமதியர் தானே, அவர் கொள்கை பிரச்சாரமே பிஜேபிக்காக பண்றாரு, பிஜேபி நிர்வாகியாவே இருக்கிறாரு. அப்ப பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால நம்ம சிறுபான்மையினர் வாக்குகளை இழக்கல. தலைமை நம்பிக்கைக்குரிய தலைமை இல்லை. அந்த நம்பிக்கைக்குரிய தலைமை இல்லாம போனால்தானே 1.5 கோடி வாக்குகளை தொடர்ந்து வாங்க அதிமுக 80,82,000 வாக்குகளும் நின்றுச்சு. கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட 78-80 லட்சம் வாக்கு எப்படி விழுகாம போச்சு? எப்படி விழுகாம போச்சு? 80 லட்சம் பேர் சிறுபான்மையினர் நம்மளுக்கு ஓட்டு போடாம போயிட்டாங்க. அப்ப இது வந்து தனக்குத்தானே யானை எப்படி மண்ணை எள்ளி போட்டுக் கொடுமத்தான் தலைகளை. அது மாதிரி பழனிசாமி மண்ணை மட்டுமல்ல, நெருப்பு மூட்டி அந்த கங்கையும் சேர்த்து அள்ளி போட்டுக்கிறாரு. தான் தலையில தீய வச்சுக்கிட்டு ஐயோ யாரோ வச்சுட்டானே யாரோ வச்சுட்டானேன்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறாரு. அதனால பழனிசாமி வந்து சிந்திக்கவும் தெரியவில்லை, செயல்படவும் தெரியவில்லை. ஸோ ஃபைனலாக என்னன்னா, ஓபிஎஸ் அடுத்த மூவ் என்னவா சார் இருக்கும்? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது உண்மை இல்லை அப்படிங்கிற சொல்கிறீங்க, ஆனால் செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, அவர் மோடியை போய் பார்த்துருக்காரு சொன்னால் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? ஏன்னா 26ல தேர்தல் வர இருக்குது, திரும்பவும் இப்போ இருந்த மாதிரியே பிஜேபியோட தொடர்பு அவங்களோட கூட்டணி மாதிரி வச்சு போவீங்களா, இல்லை அதிமுக ஒருங்கிணைத்து தனியாக சந்திக்க போகிறீங்களா? ஐயாவினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அதிமுகவின் அனுசரிப்பு இருக்கும், அதிமுகவை மீண்டும் ஆள வைப்பதற்கும் தான் இருக்கும். ஒற்றுமைப்படுத்துவது, ஒருங்கிணைப்பது, ஒரே தலைமையின் கீழ் ஒரே குடையின் கீழ் அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைப்பது. அதற்கு ஆண்டவனையும் சரி ஆள்பவனையும் சரி சந்திக்க வேண்டியது, இந்த ஒருங்கிணைப்புக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டியது, எல்லோரையும் இணைத்து கொண்டு அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தி ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மறுபடியும் மாற்றுவது. இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியையும் மீண்டும் தமிழகத்தில் மலரச் செய்வது, இதுதான் அவருடைய வாழ்நாள் நோக்கம். அதைத்தான் அவர் தொடர்ந்து செய்வார், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். எக்காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போறதோ இன்னொரு கட்சியை பத்தி சிந்திக்கிறதோ எங்களுக்கு நோக்கமும் அல்ல, அது அவருடைய செயல்பாட்டிலையும் இல்லை. அதனால அதிமுக எப்பொழுதெல்லாம் இணைவதற்கான முயற்சி எடுக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஓபிஐ செய்யாமல் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது. இது அத்தனையும் தவிடு பொடியாக்கி அரசியலில் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அத்தனை விமர்சனங்களையும் மீறித்தான் பயணிக்க வேண்டும். இதையெல்லாம் மீறுவோம், அதிமுகவை மீண்டும் ஒற்றுமைப்படுத்துவோம். 2026 மீண்டும் ஏழைகளின் ஆட்சி நிறுவப்படும். ஓகே சார், இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.